بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين. நாங்க இங்க ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறோம். அதாவது இன்னைக்கு சர்வதேச ரீதியாகவும் குறிப்பாக எங்கள் நாட்டிலையும் ரிசானா நஃபிக் சம்பந்தமான பிரச்சனை பேசப்படுறது எங்களுக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இது சம்பந்தமாக பல கருத்துக்கள் தெரிவிக்கப்படுற நேரம், இங்கே இருக்கிற நாங்கள் மூன்று பேர், நானும் டாக்டர் இர்ஷாதும் ஷேக் அலி ஷேக் அலியும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷனை செய்கிறோம். அதில் இந்த பிரச்சனை சம்பந்தமான இஸ்லாமிய ரீதியாக என்ன கருத்து சொல்லலாம், குறிப்பாக இஸ்லாத்துடைய சட்ட ரீதியான போக்கில் மரண தண்டனை அதோடு சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியான போக்கில் நாங்கள் இதை எப்படி பார்க்கலாம்ன்றது தான் நாங்கள் பேசுகிறதுக்கு விரும்புகிறோம். இப்போ இதில் பல வகையான கருத்துக்கள் இருக்கிறத நாங்கள் காண்றோம். ஒன்று, சிலர் இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு தண்டனை, அதை இஸ்லாத்தையும் சேர்த்து குற்றம் கண்டு இஸ்லாத்துடைய சட்டங்கள் இந்த காலத்துக்கு பொருந்தாத வாக்கை என்பது போல சொல்கிற ஒரு சாராரையும் நாங்கள் காண்றோம். சில நேரங்களில் முஸ்லீம்களில் சிலரும் கூட அந்த குறிப்பிட்ட சட்டம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குரியது, குறிப்பிட்ட சமூக சூழல் இறங்கியது, எனவே அதை திருப்பி நவீன காலத்து கொண்டு வருவது அவசியமற்ற ஒன்று சொல்வதையும் நாங்கள் காண்றோம். இன்னொரு சாரார், இஸ்லாமிய சட்டமாக இருந்தால் அதை என்ன நிலையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், எனவே அங்கு கொடுக்கப்பட்ட அந்த குற்றத்துக்கான அல்லது தண்டனை மிகவும் சரியானது, மிகவும் பொருத்தமானது என்று இன்னொரு சாரார் சொல்வதையும் நாங்கள் காண்றோம். இந்த சூழலில் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால், இலங்கை முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் இதொரு பல வகையான சர்ச்சைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்திருக்கிறது நாங்கள் காண்றோம். இந்த பின்னணியில் தான் இது சம்பந்தமாக என்ன சொல்லலாம், இஸ்லாமிய ரீதியாக குறிப்பாக சட்ட ரீதியாக என்னென்ன சொல்லலாம் என்பது பற்றி நாங்கள் இங்கே பேசுவதற்கு விரும்புகிறோம். அப்போ முதலாவது நான் இதை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக சொல்கிறேன், குரானுடைய அந்த சட்டம் சூரத்துல் பக்கரால் மிகவும் தெளிவாகவே வாரோட சட்டம், இன்னஃபில் ஹயாத்தி இன்னஃபில் கிசாசி ல ஹயாத்துன் லி உலில் அல்பாப் லால்லக்கும் தத்தக்கூன் என்று அந்த ஆயத்து சூரத்துல் பக்கரால் வருது. பழி வாங்குவதில் அறிவுடையவர்களே உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது, லால்லக்கும் தத்தக்கு நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற நோக்கில்தான் இந்த சட்டம் இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்கின்றார். எனவே இதில் ஒன்று, அல்லாஹ் யா உலில் அல்பாப்ன்னு சொன்னது, அதாவது அறிவுடையவர்களே என்று விழித்து சொன்னது. வாழ்வு பாதுகாக்கப்படுவது மிகவும் அடிப்படையான ஒன்று. எனவே வாழ்வுக்கான அச்சுறுத்தல் வரும்போது வாழ்வை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த ஆயத்தை சொல்கிறது. இது அறிவுள்ளவர்களுக்கு மிக தெளிவாக விளங்கும் என்று அல்லாஹு தஆலா யா உலில் அல்பாப்னு சொல்கிறார். ரெண்டாவதாக அந்த சட்டத்தில் அடுத்த அந்த ஆயத்தில் அடுத்த பகுதி சொல்கிறது, இப்படியான குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும்போது தான் மனிதன் தக்குவா உள்ளவனாக வாழ்வது சாத்தியப்படும். அப்படின்னு என்ன பொருள் என்றால், குற்றச்செயல்கள் ஒரு சமூகத்தில் மலிந்து போனால் இப்போ ஒருவர் தன்னுடைய இறை பயத்தை அல்லாஹ்வுடைய உணர்வோடும் நல்ல மனிதனாக அழகாக வாழ்வது, தக்குவா உள்ளவனாக வாழ்வது சாத்தியமில்லை. அதுவும் குறிப்பாக கொலை மாதிரியான குற்றச்செயல்கள் ஒரு சமூகத்தில் பரவி போனால், பெரும்பாவங்கள் பரவி போனால் அப்போ ஒரு மனிதன் கண்டிப்பாக தக்குவா உள்ளவனாக வாழ்வது மிகவும் சிரமமானது என்ற உண்மையைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள் ஊடாக சொல்கிறார். எனவே ரெண்டு விஷயம்,
ஒன்று யா உலில் அல்பாப், சிந்திப்பவர்களே என்று குர்ஆன் அழைத்து ஆழ்ந்து சிந்தித்தால் இந்த சட்டத்தை அல்லாஹ் இந்த சட்டத்தை விதித்திருப்பதில் நியாயங்கள் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும், ரெண்டாவது ஆன்மீக ரீதியான ஒரு பக்குவத்தை அடைவதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த சட்டங்களை தந்திருக்கிறான்னு சொல்லியும் இந்த அல்லாஹு தஆலா இந்த சூறால சூரத்துல் பக்கரால இந்த பழிவாங்குதல் சம்பந்தமான அல்லது கொலை தண்டனை சம்பந்தமான கொலை தண்டனை சம்பந்தமான சட்டத்தை சொல்லும்போது அல்லாஹு தஆலா அந்த வசனங்களை சொல்லியிருக்கிற காண்டோம். எனவே சட்டம் என்பது குர்ஆனில் வந்திருக்கிறது என்பது தெளிவானது. அதுவும் அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை நியாயப்படுத்துகிற ரெண்டு வசனங்களையும் சேர்த்து யா உலில் அல்பாப் என்றும் திரும்ப லாலக்கும் தத்தக்கூன் என்றும் இப்படி ரெண்டையும் ஒன்று சேர்த்து சொல்வதிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ அந்த பின்னணியிலிருந்து தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம், அதில் ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. அது குறிப்பிட்ட காலத்துக்குரிய சட்டம் என்று வரையறுப்பதற்கு எங்களுக்கு நல்ல நியாயங்கள் எதுவும் இல்லை. அந்த காலத்துக்குரியது, பிறகு அது பிற்பட்ட காலங்களில் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது நவீன கால பிரிவில் அந்த சட்டம் பொருத்தமானது அல்ல, இப்படியெல்லாம் சொல்வதற்கு ஏதாவது நியாயங்கள் அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லியிருக்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது நியாயங்கள் கற்பிக்க முடியுமா என்று பார்த்தால் எங்களுக்கு நிச்சயமாக முடியாது. எனவே அந்த வகையில் இஸ்லாமிய சட்டங்கள் அல்லாஹ் இறுதி தூதாக இறப்பிக்கியிருப்பதன் காரணமாக கண்டிப்பாக அது எல்லா காலத்துக்கும் உரிய சட்டங்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்கிறோம். எனவே இந்த வகையில் இஸ்லாமிய சட்டத்தை குறிப்பிட்ட காலத்துக்குரியது என்று சொல்வது மிகவும் தவறான பிழையான ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். இதன் முதலாவதாக நாங்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். வந்து ரெண்டாவது பகுதியை பார்ப்போம். அதில் நாங்கள் ரெண்டாவது பகுதியில் காண்ற விஷயம் என்னென்றால், இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது அதில் ரெண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றது பழைய இஸ்லாமிய சட்டறிஞர்களிலிருந்து நவீன காலம் வரையில் சொல்லப்படுற ஒரு முக்கியமான கருத்து. ஒன்று, குர்ஆனுடைய அல்லது ஹதீஸுடைய சட்ட வசனம், நாங்கள் நஸ் என்று அதுக்கு சொல்லுவோம். ரெண்டாவது அல் வாக்கியன்னு சொல்லுவோம், அதாவது நடைமுறை யதார்த்தம். இந்த ரெண்டையும் கவனத்தில் கொண்டு தான் ஒரு சட்டத்தை ஆக்குவதும் சரி, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் சரி சாத்தியமாக மாறும். இதை நாங்கள் குர்ஆன்லேயே கூட அவதானிக்கல். அல்லாஹு தஆலா சட்டங்களை சொல்லும்போது எவ்வாறு அந்த கால சூழ்நிலையையும் மக்களுடைய மனோநிலையையும் மக்களோட அறிவு தரத்தையும் அவங்களோட ஆன்மீக தரத்தையும் சுற்றி இருக்கிற சமூக ஒழுங்கையும் இவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு தான் அல்லாஹ் சட்டங்களை இறக்கினான் என்பதனையும், சில சட்டங்களை படிமுறை ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்தினான் என்பதை சொல்கிறதையும் நான் காண்கிறோம். உதாரணமாக நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், குடிய அல்லாஹ் ஹராமாக்கும் போது ஒரே அடியாக அதனை தடை செய்யாமல் ஒரு படிமுறை ஒழுங்குகளை தடை செய்தான் என்பது எங்களுக்கு தெரியும். இதில் என்ன சொல்ல வரோம் என்றால், அல்லாஹு தஆலா சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு படிமுறை ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்தினான். அதுக்கு உதாரணமாகத்தான் நாங்கள் சொன்னோம் குடி. அதே மாதிரி வட்டியை பொறுத்தவரையில் அல்லாஹ் கடைசியாக நடைமுறைப்படுத்தினேன், ஹிஜ்ரி 9வது வருஷம் நடைமுறைப்படுத்தின ஒரு சட்டம். காரணம் என்னென்னா, அந்த சூழல், அதாவது ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நஸ்ஸுன் வவாக்கியம்னு சொல்லுவோம், அதாவது சட்ட வசனமும் நடைமுறை யதார்த்தமும் சேர்ந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் இங்கே சொல்லவார். எனவே அந்த வகையில் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவில் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழல் இருக்கிறதுவா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ஹதீஸ் இங்கே சொல்கிறேன். மஹ்சூமி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் களவாடினான். மஹ்சூமி கோத்திரம் என்றது ஒரு குரேஷிகள் கோத்திரத்தில் ஒரு பெரிய கண்ணியமான ஒரு கோத்திரம். அந்த பெண் களவாடினோன்னே இப்போ கையை வெட்டவன். அப்போ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு குறைசிகள் கொஞ்சம் பின்வாங்கினார்கள்.
அதாவது எப்படியாவது தவிர்த்து கொள்ள இயலாதான்னு பார்த்தாங்க. அவமானம்னு கருத்து. அப்போ ரசுல்லா இடத்துல ரசுல்லாவுக்கு மிச்சம் இறக்கமான ஒருவரை அனுப்பி வச்சாங்க. உசாமா தான் ரசுல்லாவுடைய மிகவும் நெருக்கமான ஒருவர். எனவே உசாமாவை அனுப்பி இதை பற்றி பேசி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ உசாமா ரதியல்லாஹு அன்ஹு ரசுல்லா இஸ்லாஸ்மாங்க இடத்துல வந்து பேசினாங்க. அப்போ ரசுல்லா சொன்ன ஒரு ஒரு கருத்தை நாங்கள் இங்கே மிச்சம் கவனத்தில் கொண்டால் இந்த பிரச்சனையோட ஒரு ஒரு பகுதியை அப்படியே சொல்ல இயலுமாக இருக்கு. அப்போ ரசுல்லா சொன்னாங்க, யா உசாமா அத்தஷ்ஃபவு ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லா. உசாமா, அல்லாஹ்வுடைய வரையறைகள் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் ஏதா ஒன்றை பற்றி நீங்கள் மன்றாடுவதற்கு ஷஃபாத் செய்வதற்கு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அது பிழையன்னு காட்டினாங்க. சும்மா காம ஃபக்தத்தம், பிறகு மிம்பரில் ஏறி ஒரு ஸ்பீச் ஒன்று செஞ்சாங்க. மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ரசுல்லா பேசினாங்க. பேசும்போது சொன்னாங்க, ஃபக்கால இன்னமா ஹலக்கல்லதீனமின் கபுலிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் அழிந்ததற்கான காரணம் அன்னகும் கானு இதா சரிக்க ஃபீஹிம் ஷரீஃபு தரக்கு, அவர்கள் தங்களுக்கு முன்பு உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் அழிந்ததற்கான காரணம் அவர்களில் கண்ணியமானவர் ஒருவர் களவாடினால் அவரை விட்டு விடுவார். ஒய்தா சரிக்க ஃபீஹிமு தஈஃபு அகாமு அலைஹில் ஹத், ஆனால் ஒரு பலவீனமான ஒருவர் சமூகத்தில் கீழ்மட்டத்தை சேர்ந்த ஒருவர் அந்த களவாடினால் அவருக்கு தண்டனையை கொடுப்பார்கள். அக்காமு அலைகில் ஹத் என்று சொல்லிவிட்டு ரசுல்லா சொன்னார்கள், வஐமுல்லா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமத்த பிந்த முஹம்மதின் சரிக்கத் கதா துயதா, ஃபாத் முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா களவாடினாலும் கூட நான் அவருடைய கையை அவருடைய கையை வெட்டுவேன்னு செல்லாவளி செல்வம் சொன்னார்கள். இது புகாரி முஸ்லீம் அபு தாவூத் நசாயி போன்ற பல கிரந்தங்களில் வந்து ஒரு ஹதீஸ். இதில் நாங்கள் என்ன காண்றோம் என்றால், இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது மேல்மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த தண்டனையை விதிக்க முடியாத ஒரு சூழல் இருந்து கீழ்மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த தண்டனையை கடுமையாக விதிச்சுன்னு போனால் அது சமூக அழிவுக்கே காரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னமா ஹலக்கல்ல அது இனமின் கபுலி, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் அழிந்தது காரணமே இந்த மாதிரியான போக்கு. நல்ல மேல்மட்டத்தை சேர்ந்த உயர்ந்த கண்ணியமானாக்கள் குற்றம் செஞ்சால் அப்படியே மெதுவாக மறைச்சிடுறது செய்யுது, தண்டனை கொடுக்கறது இல்லை. ஆனால் கீழ்மட்டத்தை சேர்ந்த சாதாரண ஆள் குற்றம் செஞ்சால் தண்டனையை கொடுக்குறது. இப்படி நடந்தால் அது சமூக அழிவுக்கு காரணமாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஒரு சீரியஸான விஷயம் என்றதுனால தான் ரசூலுல்லாஹ் அந்த உசாமா வந்து அப்படி ஒரு வேண்டுகோள் விடுத்த நேரத்தில் சும்மா இருக்காமல் மிம்பரில் ஏறி ஹுத்துபா மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்றே செய்தாங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த ஹதீஸில் காண்டோம். இன்றைய சமூக இன்றைய சர்வதேச சமூக நாட்டு சூழல்களை பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு உண்மை. அதாவது எங்களுக்கு தெரியும், சமூகங்களில் மேல் மட்டத்தில் வாழக்கூடியவர்கள், அரசில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், உதாரணம் சவுதி அரேபியாவுக்கு இருந்தால் அந்த சமூகத்தில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்த்தால் உதாரணமாக வல்லரசுகளை சேர்ந்தவர்கள் வந்து சவுதி அரேபியாவில் தொழில் புரிந்தால் அவர்கள் இப்படியானவர்கள் குற்றம் செய்யும்போது தன்னை கொடுக்கறது பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறத நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் அவதானிக்கிறோம். அப்போ எனவே என்ன நடக்குமெண்டா, இப்படியான ஒரு சிசானா ரஃபீக் மாதிரி நஃபீக் மாதிரி ஒரு சின்னோரு சாதாரண மட்டத்தை சேர்ந்த ஒருவர் வந்தால் அவருக்கு தண்டனை, மேல் மட்டத்தை சேர்ந்த ஒருவர் வந்தால் அவருக்கான தண்டனையை கொடுக்க முடியாமல் போகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பல சந்தர்ப்பங்களை காண்றோம். அது ஒரு பெரிய ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறி அந்த வல்லரசுகளும் பேசி தண்ட நாட்டு ஆக்களை வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டதை நாங்கள் காண்றோம். எனவே இந்த வகையில் அந்த சர்வதேச சூழல், இப்போ இருக்கிற சர்வதேச சூழலின் காரணமாக எங்களுக்கு வெகு கஷ்டமாக இருக்கிறது இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாங்கள் உதாரணமாக பார்த்தால், சர்வதேச ரீதியாக இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள இன்னொரு எல்லா நாடுகளையும் பொதுவாக சவுதி அரேபியான் மட்டுமல்ல பொதுவாக எல்லா நாடுகளையும் நான் காண்ற உண்மை என்னென்றால், பின்னாம்பெரிய கல்வர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறார்கள். அரச மட்டங்களில் பெரிய பெரிய இடங்களிலிருந்து களவாடுவார்கள். அவர்களை பிடிப்பது மிகச் சிரமம். பெரிய ஒரு போராட்டமும் நடத்தி தான் அவர்களை பிடிக்கும். எல்லா நாடுகள்லேயும் இந்த பொருளாதார மாஃபியான்னு சொல்கிற பின்னாம்பெரிய ஒரு குரூப் ஒன்று இருக்குது. சவுதி அரேபியாலேயும் ஈஜிப்ட்லேயும்
ஏனைய பல நாடுகள்லையும் இருக்கு. அவங்க நிறைய களவாடுவார்கள், அரசு சொத்தை களவாடுவார்கள், தூக்கிட்டு போவார்கள், எல்லாமே செய்வார்கள். ஆனால் அவங்களுக்கு தண்டனை விதிப்பது இந்த சூழலில், நாங்கள் வாழக்கூடிய சூழலில் மிகவும் கஷ்டமான ஒன்று என்றதை நாங்கள் காண்றோம். ஆனால் சாதாரண மட்டத்தில் இருப்பவர்களுக்கு களவாட்டினா உடனே கொண்டு போகலாம். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு பொறுப்பாக இருக்கிறவர் அல்லது இன்னொரு இதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர், பெரிய மட்டத்தை சேர்ந்தவர், இவங்களை பொறுத்தவரையில் மிகவும் சிரமம், அவர்களை தண்டிக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த களவு எல்லா பக்கத்திலேயும், அதாவது பெண்ணாம்பெரிய களவுகள், பெரிய களவுகள் எல்லா பகுதியிலையும் நிறைய இருக்கு. அந்த களவுகளை பிடிக்கிறது கஷ்டம். பிடிப்பதற்கு எந்த நாட்டிலையும் எந்த சமூக அமைப்பிலையும் இப்போ இருக்கிற சமூக ஒழுங்குன்படி மிகவும் சிரமமான ஒன்று. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், பொருளாதார ஏற்றத்தாழ்வு பயங்கரமாக உள்ள ஒரு காலப்பிரிவு, நாங்கள் வாழ்கிற காலப்பிரிவு. அது நாடுகளுக்குள்ளால் எடுத்து பார்த்தாலும் சரி, சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்த்தாலும் கூட இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு பயங்கரமாக இருக்கும். எனவே இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வின் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ரிசானா நஃபீக் என்றவர் அங்கே போய் தொழில் செய்ய வேண்டியும் கூட ஏற்பட்டு இல்லை போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்காது. அப்போ எனவே இந்த பின்னணியில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்றால், அந்த இப்போ இருக்கிற சமூக சூழலில் சவுதி அரேபியாவிலையும் சரி, இலங்கையிலையும் சரி, வேறு வேறு நாடுகள்லேயும் சரி, இருக்கிற இந்த சர்வதேச சூழலில் இஸ்லாமிய சட்டங்களை அப்படியே அப்படியே அமுல் நடத்துவதற்கு மிகவும் சிரமம். அப்படி நடாத்த போனால் என்ன நடக்கும் என்றால், பெரிய கல்வர்கள் தப்புவார்கள், பெரிய கொலகாரர்கள் தப்புவார்கள், பெரிய விபச்சாரம் செய்பவர்கள் தப்புவார்கள், சின்ன சின்ன ஆக்கரெல்லாம் மாட்டிக்கொண்டு தண்டனையும் பெறுவார்கள். இப்படியான ஒரு சர்வதேச சூழலைத்தான் நான் காட்டும். அதே மாதிரி மனிதர்கள் வாழுகின்ற இந்த சர்வதேச சூழலையும் நிறைய மன அழுத்தங்களோடு தான் நிறைய பேர் வாழுகிறார்கள். அதாவது ஒரு நல்லொரு ஆன்மீக சூழல், குற்றம் செய்வதை தடுக்கக்கூடிய ஒரு நல்லொரு ஆன்மீக சூழல் நிறைய நாடுகளில் இல்லை. ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான், ஒரு மன அழுத்தத்தோடு தான் நிறைய நாடுகளில் வாழுகிறார்கள். இந்த மன அழுத்தமும் இந்த தீமைகள் செய்வதற்கு தூண்டப்படுவதற்கு ஒரு காரணம். எனவே ஆன்மீக ரீதியான ஒரு நல்ல ஒழுங்கு, பொருளாதார ரீதியான ஒரு நல்ல ஒழுங்கு, அதே மாதிரி அரசியல் ரீதியான ஒரு நல்ல ஒழுங்கு, மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இஸ்லாமிய அரசு, இதெல்லாம் தேவை. அதாவது ஒரு இதெல்லாம் தேவைப்படும் ஒரு இஸ்லாமிய சட்டத்தை அழகாக நடைமுறைப்படுத்துவது. அப்போ எனவே இந்த வகையில் ஒரு ஒரு நாடு எங்களுக்கு தெரியும் தனித்து வாழையில இந்த காலப்பிரிவு பொறுத்தவரை கண்டிப்பாக இன்னொரு நாடோடு சம்மந்தப்பட்டு தான் வாழும். இப்போ இந்த நாங்கள் சொல்கிற இந்த ரிசான் அனஃபிக்கில் பிரச்சனை எடுத்து பாருங்கோ, சர்வதேச ரீதியாக பேசுகிற அளவுக்கு போயிட்டு, ஏன்னாது அது அந்த பிரச்சனை அந்த குறிப்பிட்ட பெண்ணோடு ஒரு சின்ன ஒரு குடும்பத்தோடு மட்டும் சம்மந்தப்படாமல் பிபிஸ்லேயும் வந்து மத்திரங்கள்லேயும் வந்து ஆக்கர் எல்லாம் கருத்து சொல்லி இப்படி ஒரு நிலையை உருவாக்கி விட்டது நாங்கள் காண்றோம். எனவே எந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்தாலும் ஒரு நாடு தனியை தீர்மானிக்க முடியாத ஒரு காலச்சூழலில் நாங்கள் வாழ்கிறோம். எனவே இந்த பின்னணியில் நாங்கள் சொல்லுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸில் சொன்னது மாதிரி, இப்போ தண்டனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பெருங்கல்வர்கள், பெருங்கொலையாளிகள், பெரும் விபச்சாரிகள், பயங்கர குடிகாரர்கள் தப்பிவிடுவார்கள், சின்னவர்கள் எல்லாரும் மாட்டிக்கொள்வார்கள். இப்படியான ஒரு சமூக சூழலை தான் நாங்கள் காட்டோம். திரும்ப ஆன்மீக சூழலும் நல்லொரு ஆன்மீக சூழல் இல்லை. எனவே கண்டிப்பாக தூண்டப்படுவார்கள் தீமை செய்வது. திரும்ப ஸ்ட்ரெஸ், சரியான மாதிரி மன அழுத்தம் நிறைந்த ஒரு சூழல், இந்த சூழல் எல்லாம் இருக்கும்போது இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்து அப்படியே சூழல் ஒன்றையும் பார்க்காம நடைமுறைப்படுத்துவது உண்மையில் பொருத்தமானது அல்ல. சூரத்து நூரை கூட நாங்கள் வாய்ச்சி பார்த்தால் அல்லாஹு தாலா அந்த விபச்சாரத்துக்கான குற்றச்செயலை மட்டும், தண்டனையை மட்டும் சொல்லலை, பின்னால் சூழலையும் சேர்த்து சொல்கிறேன். எவ்வாறு விபச்சாரம் நடக்காமல் இருப்பதற்கு எப்படி சமூகத்தை ஒழுங்குபடுத்த வேணும் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் தண்டனையெல்லாம் கொடுக்குமாறு எங்கள்கிட்ட அந்த சூரத்து நூரை வாசி பார்க்குற யாருமே விளங்கியது. அப்போ இந்த வகையில் இந்த ஆயத்திலையும் கூட நாங்கள் என்ன கண்டோம், லால்லக்கும் தத்தக்கூன் என்ன ஆரம்பத்தில் ஓதுன நேரம், தக்குவா உள்ளவர்களாக ஆகுவதற்காக நீங்கள் இந்த தண்டனை நிறைவேற்றுங்கள் நல்லா சொன்னார். என்ன கருத்து என்றால், குற்றச்செயல்கள் மலிந்து விட்டால் தக்குவாவோடு வாழ்வது கஷ்டம். அப்போ எனவே அந்த ஆன்மீக ரீதியான ஒரு சூழல் உருவாவது, பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வை விட்டு விடுதலை பெறுவது, ஒரு நல்ல பலமான ஒரு அரசாங்கம், மிகவும் நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா சூழலும் இருப்பது, இதெல்லாம் சேர்ந்து வந்தால்தான் இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாக மாறும். இந்த பிரச்சனையில் நாங்கள் சொல்ல வரோம்னா, அந்த நிலைமை இஸ்லாம் உலகத்தில் எங்குமே காணப்படவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இந்த விஷயத்தை விளங்குறதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
சவுதி அரேபியாவுக்கு ஒருவர் ஹஜ்ஜி செய்ய போகிறார், ஒரு பெண் ஹஜ்ஜி செய்ய போகிறன்னு வச்சுக்கொடுவோம். அப்போ சவுதி அரசாங்கம் சொல்லும், அது பிழையும் அல்ல, மஹ்ரமியத்தூர் உறவணுமென்னு சொல்லும், மஹ்ரமியத்தூர் ஒரு கூட போகணுமென்னு சொல்லும். சவுதியில் போய் ஒரு 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 பெண் படிக்கிறதா இருந்தாலும் கூட, யூனிவர்சிட்டி உள்ள படிக்கிறாலும் கூட அங்கேயும் ஒரு மஹ்ரமியத்தூர்ன்னு சொல்லும். அது இஸ்லாமிய சட்டமன்றத்தில் சந்தேகம் இல்லை, அவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதுவும் ஒரு இஸ்லாமிய சட்டமன்ற கருத்து பிரச்சனை இல்லை. ஆனால் வேலைக்கு போகும் ஒரு பெண்ணுக்கு மஹ்ரமியம் தேவையா இல்லையா? ஹஜ்ஜி போகிறதுக்கே தேவை, படிக்க போகிறதுக்கே தேவையாக இருந்தால் அப்போ பணிப்பெண்ணாக ஒரு பெண் போய் இன்னொரு வீட்டில் வேலை செய்வது எந்த நியாயத்தை வச்சு, மஹ்ரமியத்து இல்லாமல் எந்த வியாயத்தை வச்சு செய்யலாம்? ஏன் அதுக்கு மட்டும் மஹ்ரமியத்தை கேட்கறது இல்லை? அங்கே தானே அபாயம் கூட, ஹஜ்ஜி போகிற யாரும் குற்றச்செயல்கள் ஈடுபட்டு சரி சிரமம். அதே மாதிரி படிக்க போகிற யாரும், அதுவும் கேர்ள்ஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தால் குற்றம் செய்வது மிகவும் சிரமம். அப்படி இருக்கு. ஆனால் ஒரு தனி நபர்ற வீட்டுக்கு ஒரு பெண் பணிப்பெண்ணாக போகும்போது இந்த அவக்கான அபாயங்கள் மிச்சம் கூட. அப்படி இருந்தும் கூட ஏன் அந்த சவுதி இல்லை அதற்கான ஒன்றுமே இல்லை, ஏன் அதை கேட்கறது இல்லை, மஹ்ரமியத்தை எங்கே ஏன் கேட்கறது இல்லை? மஹ்ரமிய சட்டத்தை போட்டிருந்தால் பணிப்பெண்ணாக வேலை செய்ய போகலாம், அப்படி பிரச்சனையும் வந்திருக்காது, என் போய்க்கோ மாட்டேன், அங்கே தண்டனையும் வந்திக்க ஒன்றும் வந்திருக்காது. எனவே சவுதியிலே ஏலா மீக்குது இஸ்லாமிய சட்டத்தை பூர்ணமாக நடைமுறைப்படுத்து. ஹஜ்ஜியில் கேட்கறது போல், படிக்க போகிறதுக்கு கேட்கறது போல், பணிப்பெண்ணாக போகிறதுக்கு கேட்கறது தானே அதே மாதிரி, ஏன் கேட்கறது இல்லை? எனவே இதுலேருந்து எங்களுக்கு விளங்குதல் என்றால், இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது காண நல்ல சூழல் சர்வதேச ரீதியாகவும் இல்லை. அதாவது ஒரு ஒரு இஸ்லாமிய அரசுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வல்லமை படைத்த ஒரு அரசாக மாறினால்தான் சாத்தியமாக மாறும் இஸ்லாமிய சட்டத்தை அழகாக நடைமுறைப்படுத்துவோம், இல்லாட்டி ஒரு குளறுபடியாகத்தான் மாறும். அதனால் நாங்கள் காண்கிறோம் இப்படியான நிலைமைகள் இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள் மட்டும் நான் சொல்ல வரல, இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்களுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக போயிருந்து இஸ்லாத்தை விமர்சிப்பது. பாருங்க, ஒரு தொடங்குவாங்க இந்த ரிசான் நஃபிக் எவ்வளவு தூரம், ஒரு எளிய ஒரு புள்ள, அந்த புள்ள அங்கே வைத்து இப்படி கொலை செய்யப்பட வேணுமா? இப்போ அனுதாபால மிச்சம் கடுமையாக வீசும், வீசும்போது இது காட்டு மிராண்டி சட்டம் என்ற கருத்தெல்லாம் கண்டிப்பாக வரும். எனவே இந்த பின்னணியில் நாங்கள் சொல்லுவோம், இது ஒரு ஆக முக்கியமான காரணம், இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான சூழல் சர்வதேச ரீதியாகவும் இல்லை, எந்த நாட்டிலேயுமே சரியாகவும் இல்லை. எனவே அந்த வகையில் தான் இது நாங்கள் அந்த அங்கே கொடுக்கப்பட்ட தண்டனையை ஒரு இஸ்லாமிய தண்டனைன்னு சொல்வது மிகவும் சிரமம் என்று நாங்கள் சொல்கிறோம். தண்டனைன்னு சொல்லவே முடியாது என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அது அந்த சவுதி அரசாங்கத்தில் ட்ரெடிஷனலாக வந்த ஒரு தண்டனையாக அப்படியே இருந்து வருது. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் சவுதியை உருவாக்கின்ற அந்த நேரத்தில் போராடி சவுதி அரசு உருவாக்கின்ற நேரத்தில் அந்த நேரம் போட்டு சட்டங்கள் தான் இது. அது கால சூழலை கடந்து வந்தாலும் கூட, எவ்வளோ நீண்ட காலத்துக்கு பிறகு வந்தாலும் கூட, இப்போ நாகரீக ரீதியான பல சிந்தனைகளும் குழப்பங்களும் வாழ்க்கை முறை சிக்கல்களும் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியா நடைமுறை சிக்கல்களும் இருக்கிற அந்த சூழல்லையும் கூட தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் தோன்றுது. எனவே இது முதலாவது பிரச்சனைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே இந்த வகையில் இதை ஒரு இஸ்லாமிய சட்டம்னு சொல்லி நாங்கள் சொல்ல கஷ்டம். சார், நீங்கள் சொன்னீங்க இஸ்லாமிய சட்டம் அமுல்படுத்தணும் என்றிருந்தால் ஒரு இஸ்லாமிய சூழல், ஆன்மீக சூழல் மற்றும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சூழல், அடுத்தது அரசியல் ரீதியான பிரச்சனை இல்லாத சூழலில் மாத்திரம்தான் இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்தலாம் என்று. இப்படி அமுல்படுத்த போகிறேன்னு சொன்னால், உலகத்தில் இஸ்லாமிய சட்டம் அமுல்படுத்தல் ஆனது ஒரு இலட்சியவாத ஒரு இது ஒரு இஸ்லாமிய சட்டம் என்பது இலட்சியமான ஒரு சட்டம், உலகத்தில் அமுல்படுத்த முடியுமான ஒரு சட்டமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சார், இதை பற்றி தெளிவுபடுத்தலாமா? அது என்னென்றால், நாங்கள் இப்போ சொல்ல வரல, ஒரு எல்லாரும் பெரிய அவுளியா தரத்துக்கு வந்தால் தான் இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆன்மீக தரத்தில் ஆக உயர்ந்த தரத்துக்கு வந்தால் தான் நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்ல வரல. ஆக குறைந்தது பாரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வாவது இருக்கக்கூடாது. ரிசானா நஃபீஸ் மாதிரி அன்றாட தேவைக்கும் கூட மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிற அதே நேரத்தில்
பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற பின்னாம்பெரிய பணக்காரர். இப்படி ஒரு பயங்கர ஏற்றத்தாழ்வு, இந்த பயங்கர ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரோம். அதே மாதிரி தான் அந்த இன்னொன்று நாங்கள் சொல்ல வரோம் என்றால், குறிப்பாக இந்த குற்றவியல் சட்டங்கள், மற்ற சட்டங்கள் என்ன செய்யும் என்றால், குற்றவியல் அல்ல உதாரணமாக ஜக்காத்தை நடைமுறைப்படுத்தினா இப்படியான சட்டங்கள் என்றால் சமூக ரீதியான வாழ்வை இலகுபடுத்தும். குற்றவியல் சட்டங்கள் என்றால் ஒரு ஆள வாழ்க்கையே இல்லாமலாகும், அவருக்கு கடுமையான தண்டனை கொடுத்துப்படும், சமூகத்தில் அவமானத்துக்கு அவர் உட்படுவார், கை வெட்டிப்படும், இப்படியான நிலைமைகளுக்கு மாறும். அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றால் அவருக்கு வாழ்வதும், உதாரணம் ஒரு ஆள கையை வெட்டினால் வாழ்வதுவே ஒரு சிக்கலாகும். இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் போதாத்துக்கு கையை வெட்டினதுக்கு பிறகு வாழ்வதுவே ஒரு சிக்கலாக போகும். அப்போ இப்படியான ஒரு அந்த இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்த போது தான் இந்த சூழலில் மிகுந்த கவனம் செலுத்த வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் மற்ற சட்டங்களை பொறுத்தவரையில், உதாரணம் வியாபாரத்தோடு சம்மந்தப்பட்ட சட்டங்களை பொறுத்தவரையில் அல்லது ஜக்காத்தோடு சம்மந்தப்பட்ட சட்டங்களை பொறுத்தவரையில், இது சமூகத்தை இன்னும் மேலும் வளர்ப்பதற்கு உதவி செய்யும். எனவே ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அதுவும் இந்த இஸ்லாமிய சூழல் மிகச் சரியாக இல்லாவிட்டால், ஒரு அளவாவது சரியாக இல்லாவிட்டால், ஒரு 60%, 70% சரியாக இல்லாவிட்டால் ஜக்காத்து நடைமுறைப்படுத்துவது உண்மையில் சிரமந்தான். ஆனாலும் ஒரு அளவுக்காவது, ஒரு சின்னொரு அளவுக்காவது நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாக. நான் குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரையில் என்னென்றால், அந்த ஒரு பெரிய அந்த குறிப்பிட்ட இந்த தண்டனைக்கு உட்படுபவர் பெரியொரு பாதிப்புக்கு உட்படுவார், பிறகு அவருடைய எதிர்கால வாழ்க்கையும் கூட அது மிகவும் கடுமையாக பாதிக்கும். அதுவும் குறிப்பாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்றால், இஸ்லாமிய சமூக அமைப்புனால் அவருக்கு உதவி செய்வதற்கு ஆக்கள் இருக்கும், சுற்றத்தார்கள் உதவி செய்வார்கள், பைத்து ஜக்காத் இருக்கும், அரசாங்கத்துடைய பைத்துல் மால் இருக்கும், இப்படி எத்தனையோ வழிகள் இருக்கும். ஆனால் அது ஒன்றுமே இல்லாத சூழலில் தண்டனையை மட்டும் கொடுத்தால் இப்போ அவர் வாழ்க்கை பிரச்சனையே பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி. அந்நியர் கேட்கிறார்கள் உஸ்தாத், கபத்துல்லா சவுதி அரேபியாவில் தான் இருக்கிறது, முஸ்லீம்கள்ட மெயின் இடமே சவுதி அரேபியா, இந்த இடத்திலே இஸ்லாமிய சட்டம் அமுல்ல இல்லையா? அப்படி என்று இருந்தால் வேறு நாடுகளில் எப்படி இஸ்லாமிய சட்டம் அமுல்படுத்துதல் சாத்தியமாகிறது என்பதும், இது இஸ்லாமிய சட்டம் தான் என்ற விடயத்தில் அந்நியர்கள் நம்புகிறார்கள், இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இப்போ உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் வட்டி உள்ள வங்கியும் இருக்குது. அப்போ நீண்ட மிகவும் அண்மை காலம் வரையிலையும் இப்போவும் கூட வட்டி உள்ள வங்கியும் இருக்கு. அப்போ இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரான நிலைமை இருக்குன்றது சரியான மாதிரி தெளிவு. அதே மாதிரி இந்த காபத்துல்லா இருந்தாலும் கூட, அல்லது சவுதி அரேபியா இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும் கூட, காபத்துல்லா மாதிரியே இன்னொரு இடம்தான், அதை விட கொஞ்சம் தரம் குறைஞ்சதாக இருந்தாலும் பலஸ்தீன் அந்நியர்கள கையில் இருக்கு. இப்படி சமூக சூழல்கள் மாறுவது இயல்பு. ஏன்னா மனிதன் தான் அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறதும் இல்லாமாக்குறதும் மனுஷன்தான். அல்லாஹ் நேரடியாக வந்து அந்த காபத்துல்லா இருக்கிறது என்பதற்காக சூழல் எல்லாம் மாற்றி தருவான்னு சொல்லி இல்லை, கண்டிப்பாக மனுஷன்தான் நடைமுறைப்படுத்தும். எனவே சவுதி அரேபியா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தலைன்னு சொல்கிறதுக்காக வேண்டி ஏனைய நாடுகளில் முடியாமல் போயிருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. உதாரணமாக சவுதி அரேபியாவில் இருக்கிற பாரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வோ, திரும்ப அரசியல் ரீதியாக உள்ள பேச்சு சுதந்திரமின்மை, எழுத்து சுதந்திரமின்மை, கூடக்கூடிய சுதந்திரமின்மை, சூறா ஒழுங்கின்மை, இதெல்லாம் சவுதி அரேபியாவில் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் துருக்கியில் போய் பார்த்தா அதை விட நல்லா இருக்குது. துருக்கியில் சூறா இருக்குது, எழுத்து சுதந்திரம் இருக்குது, பேச்சு சுதந்திரம் இருக்குது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு பாரிய அளவுக்கு இல்லை, பொருளாதார மாஃபியாவோட செல்வாக்கு அங்கே மிச்சம் குறைஞ்சி போயிட்டு முந்தி இருந்ததை விட எல்லாமே இருக்குது. எனவே இந்த வகையில் அவர் மனிதன்தான் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது காரணம், அல்லாஹ் இறங்கி நடைமுறைப்படுத்துறது இல்லை. எனவே அது அந்த நடைமுறைப்படுத்துவது சவுதி அரசாங்கத்தில் இல்லாமல் போயிலும் இன்னொரு நாட்டில் வரவும் இல்லை. அப்போ எனவே இப்படி மாறி நடக்கிறது மிகவும் சாத்தியம். இப்போ உங்களுக்கு தெரியுமா, ஆரம்ப காலத்தில் இந்த தலைநகராக இருந்தது மதீனா, பிறகு தலைநகர் கூஃபாவுக்கு மாறிச்சு, பிறகு பக்தாதுக்கு மாறிச்சு. அப்போ மக்கா இருக்கிற இடத்துல அந்த தலைநகரம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குற நிலைமைகளுக்கு எழுப்ப அது மாறி போனேன்னு நாங்கள் காட்டோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடனே அதற்கான தீர்வுகள் முழுமையாக முடிவடைந்து விட்டது. அதாவது உதாரணமாக மதுபானம் ஹராமாக்கப்பட்டது. நபி அவர்கள் இருக்கும் காலத்தில் படிமுறை வளர்ச்சி படிமுறை அமைப்பாக இருந்தாலும்
இன்று அந்த நடைமுறையை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் இறுதியாக என்ன தீர்ப்பு கூறப்பட்டதோ அதனைத்தான் நடைமுறைப்படுத்தணுமே இல்லாமல் அந்த ஒவ்வொரு கட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த சூழலை அவதானிக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது சம்பந்தமாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், உமர் இப்னு அப்துல் அசீஸ் பின்னால் வந்த ஒருவர், பின்னால் காலத்தில் உமையாக்கள ஆட்சியாளராக வந்த ஒருவர். உமையாக்கள ஆட்சியாளராக வந்த அவர் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது, ஏற்கனவே முன்னர் இருந்த மன்னர்கள் விட்ட தவறுகளை சீர்படுத்த முனையும் போது, இஸ்லாமிய சட்டங்களை திருப்பி ஒழுங்குபடுத்த முனையும் போது மெதுமெதுவாகத்தான் அதை செஞ்சார். செய்யும்போது அவரோட மகன் வந்து இதே கருத்து சொன்னார், நீங்கள் சொன்ன இதே கருத்து சொன்னார். அதாவது எனக்கு மட்டும் சந்தர்ப்பம் இருந்திருந்தால் நான் ஒரே அடியாக சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவேன். அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் உதாரணத்துக்கு எடுத்தது அந்த குடி சம்பந்தமான சட்டம் எடுத்தார். அல்லாஹு தாலா பாரு மகன், மகனே நீங்கள் பாருங்கோ, அல்லாஹு தாலா குடியை அமுலில் அந்த ஹராமாக்கும் போது மூணு கட்டமாக ஹராமாக்கினார். அதே போல் நானும் என்ன நினைக்கிறேன்னால் இந்த தீமைகளை ஒழிக்கும் போது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது படிப்படியாக நடைமுறைப்படுத்ததான் நான் விரும்புகிறேன் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு அறிஞரே, ஒரு பெரிய ஒரு தாபி, ஒரு அறிஞர், நாங்கள் சொல்கிற ஐந்தாவது குலஃபாவு ராசிதிங்கள் ஒருவர் சொல்கிறோம். இது அடுத்து நாங்கள் விளையக்கணும் என்றால், இங்கே அந்த சட்டத்தை இல்லாமாக்குறதல்ல, இடைநிறுத்துவது, சூழல் பொருத்தம் இல்லாதன் காரணமாக இடைநிறுத்துவது. அதை புதுசான ஒரு விஷயம் அல்ல. அது உமர் இப்னு கத்தாபுடைய காலப்பிரிவில், ரதியல்லாஹு அன்ஹு காலப்பிரிவில் பஞ்சகாலம் வந்தோடனே இடைநிறுத்துகிறாங்க, கைவற்ற சட்டத்தை இடைநிறுத்துகிறாங்க. ஏனென்றால் பஞ்சகாலம் வந்தால் மனுஷன் இந்த களவாட தூண்டப்படுவான். எனவே கையை வெட்டினால் அநியாயமாக பலரை கைவெட்டி படுப்போம் பயந்து நிப்பாட்டினாங்க, இடைநிறுத்தி வைத்தாங்க கொஞ்ச காலத்து. பஞ்சகாலமெல்லாம் நீங்களுக்கு பிறகு மறுகாமல் நடத்தினார்கள். எனவே இது மிச்சம் இயல்பான ஒரு விஷயம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு இருக்கிற சமூக சூழல் நாங்கள் பார்த்தால், பொருளாதார சூழலை பார்த்தால், அரசியல் நிலைமைகளை பார்த்தால், இப்படி சர்வதேச சூழலில் வச்சு பார்க்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு இது பொருத்தம் என்றதை மிச்சம் ஆராய வேண்டிய ஒரு விஷயம் இது. அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த சட்டத்தை அமுல் நடத்துவது இந்த கால சூழலில் பொருத்தமானது அல்ல என்றதான் நாங்கள் இங்கே சொல்லவார். உஸ்தாத், இலங்கையில் ஒரு பெண் 17 வயசில் திருமணம் முடிக்கலாமா என்றிருந்தால், திருமணம் முடித்தாலும் அது சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனெனில் 18 வயசுக்கு மேற்படணும், அப்போது தான் அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுக்கலாம் திருமணத்துக்கு. இதுதான் இலங்கை சட்டம். உலகத்திலும் பெரும்பான்மையான இடங்களில் 18 வயசுக்கு கீழ மைன என்ற அடிப்படையில் தான் யோசிப்பாங்க, கருதுவாங்க. இந்த இஸ்லாமிய இஸ்லாமிய சட்டம் என்பது மைன என்ற அந்த பாயிண்ட், அதாவது அந்த வயதெல்லை, ஒரு பெண் பருவமை தினப்பிறவு அந்த பெண் மைன என்ற இடத்திலிருந்து மேஜர் என்ற பாயிண்ட்டுக்கு போகிறார், வயசுக்கு போகிறார் என்ற அடிப்படையில் சொல்றாங்க. திருமணம் போன்ற பல விடயங்களுக்கு அவங்களுக்கு முடியும், சட்டத்தை அமுல்படுத்த முடியும், அவங்க மேஜர் என்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, வயதில் இருக்கிறாங்க என்று. அதனால இந்த ரிசானா நஃபிக்ட விஷயத்திலையும் உலக சட்டங்கள் எப்படித்தான் அமுல்படுத்தினாலும், இந்த பெண் மைன என்ற அடிப்படையில் கருதினாலும், இஸ்லாம் இந்த பெண்ணை மைன என்ற அடிப்படையில் கருத மாட்டுச்சு. ஏனெனில் இந்த பெண் பருவமெய்திய பெண் என்ற அடிப்படையில் யோசிக்கிறாங்க. அதனால இந்த சட்டம் மைன என்ற அடிப்படையில் யோசிக்க முடியாது என்று சொல்றாங்க. இதை பற்றியான விளக்கம் எப்படி? இதில் நாங்கள் காண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா, இஸ்லாம் ஒருவர் பருவ வயது அடைந்து வருவதை அல்லது விஷயங்களை விளங்கி வாரத்தை மூன்று கட்டங்களாக பிரிக்குது. ஒன்றுக்கு தமீஸ்ன்னு சொல்லு, தமீஸ் ஆகிறது என்று சொல்றது. அப்படி என்ன கருத்து என்னென்னால், கொஞ்சம் ஓரளவுக்கு லேசாக நன்மை தீமை விளங்குற வயசு, இது தீமை இது நன்மைன்னு ஓரளவு விளங்குற வயசு, ஓரளவுக்கு பொறுப்புகளை இருக்கக்கூடிய வயசு, சின்ன லெவலில் பொறுப்புகளை இருக்கக்கூடிய வயசு. இன்னொரு மாதிரி சொன்னால், ட்ரெயின் பண்ணத்தக்க வயது, ஓரளவு விஷயத்தை ட்ரெயின் பண்ணத்தக்க வயதுன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் தமீஸ் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு பிள்ளைன்னு சொல்லலாம் ஏறத்தால். ரெண்டாவது கட்டத்துக்கு வருவோம், அல் புலூகன்னு சொல்கிறோம். புலூகன்னு சொல்கிறது ஏறத்தால் ஒரு 14, 13, 14, 15 வயசு ஏறத்தால். அது நிலைமைகள், நாடு, மனிதன்ட உடம்பு அமைப்பு இதுகளுக்கு ஏற்ப மாறுபடும். வயதை சரியாக கணிக்கிறது கஷ்டம். புலூகன்ற என்ன கருத்து என்றால், இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த நிலம்,
ஒரு அளவுக்கு விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விளங்கக்கூடிய நிலைமையைத்தான் புலுகன்னு அங்கே சொல்லுவோம். மூணாவது இன்னொரு கட்டம் இருக்குது, அதுக்கு சொல்கிறது இஸ்லாமிய சட்ட வழக்கில் ருஷ்தன் சொல்லி முதிர்ச்சி அடைந்த நிலைமைன்னு சொல்கிறது. முதிர்ச்சியின் போதுதான் ஒருவர் நல்ல விஷயங்களை விளங்குவார், இந்த தீமண்டா இதுதான், நன்மண்டா இதுதான், பொறுப்புகளை நல்லா சுமப்பார், வியாபாரம் செய்வதற்கு தகுதி உள்ளவராக மாறுவார், ஏனைய ஏனைய வேலைகளுக்கு தகுதி உள்ளவராக மாறுவார், இந்த முதிர்ச்சி நிலையை அடைந்ததுன்னு பிறகுதான். இந்த பாருங்க, இந்த ஆயத்தை குர்ஆனில் மிகவும் தெளிவாக அந்த கருத்து இருக்குது. சூரத்துன் நிசால ஆறாவது வசனம், சூரத்துன் நிசால ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒபுத்தருள் எத்தாமா, நீங்கள் அனாதைகளை பரிசோதித்து பாருங்கள். அதாவது அனாதைகள், அல்லாஹ் இதில் என்ன சொல்ல வரேன்டா, அனாதையாக ஒருவர் இருக்கும்போது அவரை செல்வத்தை பராமரிக்கிறதுக்கு பொறுப்பாக இன்னொருவர் இருக்கலாம். அந்த பொறுப்பாக இருக்கிற செல்வத்தை பராமரிக்க பொறுப்பாக இருக்கிறவர் அந்த செல்வத்தை அனாதைகிட்ட எப்போ கொடுக்கலாம்னு குர்ஆன் சொல்ல வருது, திருப்பி எப்போ கொடுக்கலாம்னு சொல்ல வருது. அப்போ குர்ஆன் சொல்லுது எப்படி என்றா, ஒபுத்தருள் எத்தாமா, நீங்கள் அனாதையை பரிசோதித்து பாரு, ஹத்தா இதா பலகுன் நிக்கா, அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய வயதை அடைந்து விட்டால் சொல்லி திரும்ப சொல்லுதோ, ஃபைன் ஆனஸ்தும் மின்ஹும் ருஷ்தன், அவர்களிடம் நீங்கள் முதிர்ச்சியை கண்டால், இப்போ கொடுங்க அவங்க செல்வத்து கொடுங்க. ரெண்டு வசனத்தையும் பாவிச்சு, முதிர்ச்சி என்ற வசனத்தையும் பாவிச்சு, திருமணம் முடிக்கக்கூடிய வயது அடைந்து விட்டால் என்றும் சொல்லு. எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால், எப்போவுமே இந்த மூன்று கட்டங்களுக்கு, தமீஸ் புலுக் ருஷ்தண்டு, மூணு கட்டங்களுக்கு ருஷ்தண்ட பருவம்தான் விஷயம் பொறுப்பு இதுகளை கவனமாக விளங்கக்கூடிய வயசு. அந்த வயதில் தான் ஒருவர் பூர்ணமான பொறுப்புதாரராக மாறி என்றதான் இங்கே நாங்கள் சொல்கிறோம். இதை இந்த முஸ்தபா அஹமத் ஜர்கா அவரால் மதுஹலுல் ஃபிக்ஹியுல் ஆம் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. முஸ்தபா அஹமத் ஜர்கா சிரியாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டாரு, மேற்கத்திய சட்டத்திலையும் டாக்டர் செஞ்சு, இஸ்லாமிய சட்டத்திலையும் டாக்டர் செஞ்சு ஒருவர். அவர் சொல்கிறார், சிறிய லோவில், சிறிய சட்டத்தில், சிறிய பர்சனல் லோவில், அதை பெரிய அறிஞர்கள் சேர்ந்து பார்த்து அவர் சொல்கிறார், 20 வயது தான் இந்த ருஷ் என்ற வயதுன்னு நியமிச்சிருக்கிறார். அப்படி சொல்லி போட்டு அவர் சொல்கிறார் என்னென்றால், குரானோ ஹதீஸோ எங்கேயுமே வயது சொல்லல், இந்த வயது தமீஸ் இந்த வயது புலூஹ் இந்த வயது ருஷ்தன்னு சொல்லலை. ஏனென்றால் அது இடத்துக்கு காலத்துக்கு சூழ்நிலைக்கு நிலைமைகளுக்கு ஏற்ப மாறும். எனவே அந்தந்த நாடு அந்தந்த சூழல் இதுகளை வைத்து தீர்மானிக்க வேணும் அங்கே இருக்கிற அறிஞர்கள். உதாரணமாக உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ ரசுல்லாவுடைய காலத்து வியாபார சூழல் எடுக்கும், சாதாரண சூழல், யாருக்கும் விளங்கக்கூடிய சூழல். இந்த வியாபார சூழல் இருக்கும், வியாபார சரிப்பெருச்சு, வியாபார ஒழுங்கே மிகவும் பாரிய ஒன்று இன்றைக்கு. அப்போ அதை விளங்குறதுக்கு, வியாபார டெக்னிக்கை விளங்குறதுக்கு நல்ல ஒரு வயசு வேணும். அவன்தான் அந்த வியாபாரத்தை கொண்டு நடாத்தக்கூடிய ஒருவனாக இருப்பான். எனவே இப்படி காலம் சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப எப்போ அவர் ருஷ்த அடைவார், முதிர்ச்சி அடைவார்னு சொல்றது மாறிடும். எனவே அவர் சொல்கிறார், எனவே அந்தந்த நாட்டில் இருக்கிற அறிஞர்கள் சேர்ந்து விஷயத்தை விளங்கி ஒரு வயதை போட்டால் அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது அல்ல. ஏனென்றால் குர்ஆனும் ஹதீஸும் வயசை சொல்லல், 10, 12, 13, 20 சொல்லல். குர்ஆன் ஹதீஸில் இருக்கிற சொற்களே தான் தமீஸ் புலூக் ருஷ்த் என்று சொல்லித்தான் இருக்கு. இது சூழல் நாடுக்கு, நாட்டுக்கு ஏற்ப கூட வித்தியாசப்படும். இந்த வகையில் நாங்கள் உதாரணமாக ரிசான நஃபிக்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், பழனு சொல்கிறதன்படி அவட வயது 16, 17. அப்போ அந்த வயது பிள்ளை ஒரு முதிர்ச்சி அடைந்த வயது பிள்ளை அல்ல. அதுவும் குறிப்பாக என்ன விஷயம்னா, பிள்ளை வளர்ப்புன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிள்ளைக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்கிறது சாதாரண ஆக்களால் செய்யலாது. அப்போ அந்த அந்த பிள்ளை அந்த அந்த பிள்ளையை போய் அங்கே அந்த குழந்தைய வளர்க்குற தொழிலை கொடுத்தால், பால் கொடுக்குற தொழிலை கொடுத்தால் அவக்கு எப்படி செய்யலும், செய்யலை அவர் நான். எனவே அந்த அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் கையில் கொடுத்து அதனால் இன்னும் விளைவுகள் வந்தால் யார் பொறுப்பு, அவ பொறுப்புன்னு ஒரு நான் சொல்லலை. அடுத்து ஆக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு வேலைக்கும் நாங்கள் சொல்கிறோம் ட்ரைனிங் ஓடுமென்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர்னு வச்சுக்கொள்வோம், எம்பிபிஎஸ் எல்லாம் முடித்தாலும் சும்மா ஒரு உடனே நீங்கள் போய் மருந்து கொடுக்கலான்னு கொடுக்க மாட்டேன், ட்ரைனிங் கொண்டு வைப்பேன். அவ்வளோவெல்லாம் படித்ததுக்கு பிறகு டீச்சர்னு வச்சுக்கொள்வோம், எல்லாம் படித்து முடிச்சு வைப்பார், அப்பவும் ட்ரைனிங் கொண்டு வைப்பேன். எதை எடுத்தாலும் ட்ரைனிங் கொண்டு வைப்பாங்க. என்ன இந்த காலத்து சூழல் அப்படி, அவ்வளோ தூரம் சிக்கலான வாழ்க்கை சூழலாக நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதுக்கு மட்டும் பணிப்பெண்ணாக வேலை செய்துன்றது, திரும்ப அதுவும் குழந்தைக்கு பால் கொடுப்பது, எந்த விதமான ட்ரைனிங்கும் இல்லாமல்
ஒரு குழந்தையை பெற்று வளர்த்த அறிவு கூட இல்லாத ஒரு பிள்ளைக்கு செய்ய இயலுமா? இயல விட்டான். அது உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் பணிப்பெண்களுக்கு மட்டும் மாரமியத்து தேவல்ல, சவுதியில் எல்லாருக்கும் மாரமியத்து, படிக்க போனாலும் மாரமியத்து, ஹஜ்ஜி போனாலும் மாரமியத்து, பணிப்பெண்ணுக்கு மட்டும் மாரமியத்து இல்லை. அப்போ யார் காரணம் அந்த பெண் போனதுக்கு? மாரமியத்து சட்டம் இருந்திருந்தால் போய்க்க மாட்டேன். அடுத்தது இந்த அந்த அந்த பெண் இந்த பருவ வயது இந்த ருஷ் இந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண்ணுண்டு எப்படி சொல்லலாம்? திரும்ப அந்த சூழலில் அந்த பெண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டு இருக்கேலாண்டேன்னு சொல்லலாம். சின்ன வயசு 16-17 வயசு பிள்ளை உண்டு, குடும்பத்தை விட்டு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் போயிருந்து தனக்கு தெரியாத மொழியில் தனக்கு தெரியாத ஆக்களோடு புழங்கும் போது அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் உண்டு, ஒரு ஒரு மன அதிர்வுண்டு. ஏன் மன அழுத்தம் உண்டு வளர்ந்திருக்காதுன்னு எப்படி சொல்ல இயலும்? இப்படி நிறைய விஷயங்களை ஆராய்ந்து தான் நீ சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ எங்களுக்கு வார தகவல்கள் ஒன்று கொண்டு முரண். அது சிலர் சொல்கிற போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு, சிலர் சொல்கிற இல்லை, சிலர் செஞ்சால் அவள் கழுத்தை நடிச்சு கொண்ட, சிலர் சொல்கிற இல்லை அது பால் கொடுக்குற நேரம் தவறி கை தவறி கொலை செய்யப்பட்ட. இப்படி இந்த தகவல்கள் ஒன்றுமே தெளிவில்லை. ஆனால் ஒன்று எங்களையும் சொல்லலாம். இப்போ உதாரணமாக சவுதி அரசாங்கம் இந்த நீதிமன்றம் முழு ரிப்போர்ட்டையுமே அப்படியே முழுக்க தந்தாத்தனை எங்களுக்கு சரியாக சொல்லலாம், இல்லாட்டி கெஸிங்லாம் சொல்லலாம். ஆனால் ஒன்று உண்மை, அங்கே மாரமிய சட்டம் இது இந்த பகுதியில் நடைமுறையில் இல்லைன்றது எங்களை எல்லாருக்கும் தெளிவு. அதில் யாரும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை. ரெண்டாவது இந்த பிள்ளை அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குற ட்ரைனிங் உள்ள ஒரு பிள்ளை அல்லன்றது அந்த சின்ன வயசு பிள்ளைகளுக்கு நல்ல தெளிவு. அப்போ எனவே இந்த பின்னணி எல்லாம் இருக்கும்போது இந்த சட்ட இந்த தீர்வை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும்? இஸ்லாமிய தீர்வுன்றது தான் இங்குள்ள பிரச்சனை. இந்த ரிசானா நஃபிக் போன்ற ரிசானா நஃபிக் இஷ்யூ இப்போ உலகளாவிய ரீதியில் பேசப்படுற, அது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் முஸ்லீம்கள மத்தியில் பேசப்படுற, அந்த விஷயங்கள் பேசப்படும் போது சில பின்வருமாறு கூறுகிறார்கள். முஸ்லீம் சமூகம் என்பது அந்த ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு முஸ்லீம் சமூகம் என்பது ஒரு உடலை போன்றது. அந்த உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் முழு உடம்புமே வலிக்கும் என்று. அதுபோல ரிசானா நஃபிக் என்ற விஷயத்தில் சவுதி அரசாங்கம் ஒரு சில நிர்வாக தவறுகள் செய்திருக்கலாம் என்றிருந்தாலும் அந்த நிர்வாக தவறு என்ற விஷயத்தை நாம் பெரிதுபடுத்தி முஸ்லிம் மக்களது ஐக்கியத்தை குழப்ப போகிறோம். முஸ்லிம் மக்கள் இந்த ஐக்கியம் மற்றும் அந்த முஸ்லிம் மக்கள் மற்ற சமூகம் முஸ்லிம் மக்களை பற்றி பேசப்படுகின்ற விஷயங்களை இன்னும் கூட பேச வைக்கிறோம் என்ற விஷயங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது நிர்வாக சட்ட ஒழுங்கு, இது நிர்வாகத்தில் ஒரு சில தவறுகளை வைத்து இவ்வளவு பெரிதுபடுத்த தேவை இல்லை என்று. இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இப்போ உண்மையிலே ஒரு முஸ்லீம் சமூகம் ஒரு உடம்பு போன்றது தான். ஆனால் உடம்புல குறைபாடு வந்தால் சரின்னு சொல்லக்கூடாது, திருத்தம். அதான் அதில் கருத்து, அந்த ஹதீஸ் சொல்ல வர கருத்து அதான். ஒருவருக்கு நோய் என்றால் அல்லது அவர் என்ன தவறு செஞ்சால் அவர் ஏதோ ஒன்று செஞ்சால் அது திருத்தணுமே தவிர எல்லாரும் சேர்ந்து சரின்னு சொல்ல போகக்கூடாது. இதுதான் இங்கே நாங்கள் அந்த ஹதீஸை விலையும் கொள்கிற உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்போ முஸ்லீம் இந்த நிர்வாக தவறு என்றதால இங்குள்ள பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவீன கால பிரிவில் இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமான சூழல் இருக்கிறதுவா என்றது அடுத்த பிரச்சனை. ஒரு நாளுமே இப்போ இருக்கிற அந்த சூழலில் இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நல்ல சூழல் ஒன்று இப்போ இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். சவுதி அரசாங்கம் மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா பக்கத்திலேயும் உள்ள பிரச்சனை. இன்னொரு சிக்கல் என்னென்றால், ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அந்த பெண் அந்த குறிப்பிட்ட தொழிலை செய்வதற்கு பொருத்தமானவளான்னு சொல்கிறது அடுத்த பிரச்சனை. பிறகு மாறுமியத்தண்ட பிரச்சனை. இந்த அவ்வளவு பிரச்சனையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் நாங்கள் இந்த தன்னை பொருத்தமில்லைன்னு சொல்கிறோம். இதுக்காக வேண்டி சமூகம் பிளவுபடுறேன்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த பிரச்சனையை நாங்கள் சரியாக விளங்கப்படுத்தாவிட்டால் முஸ்லீம் சமூகம் அல்லாதவர்கள் எங்களை மட்டுமல்ல பிழையாக விளங்குவாங்க, இஸ்லாத்தையும் பிழையாக விளங்குவாங்க. அது நல்லம்மா, நாங்கள் இந்த பிரச்சனையில் உண்மை ரூபத்தை சொல்லாவிட்டால் உண்மையான நிலைமை தான் சவுதி கொடுத்த தண்டனை உண்மையில் இஸ்லாமிய தண்டனை அல்ல, அது சவுதி அரசாங்கத்தில் ஏதோ ஒரு ஒழுங்கு, அதுக்கு இஸ்லாம் என்ற வடிவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறது
நல்லம். ஏனென்றால் அடுத்த சமூகங்கள் அப்போதான் புரிஞ்சு கொள்வாங்க இஸ்லாமிய சட்டம் சொல்வது ஒரு நீதியான அழகான சட்டம். சமூக சூழல் ஒரு ஒழுங்குக்கு வந்ததுக்கு பிறகுதான் இஸ்லாம் அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். ஒரு நாளும் இஸ்லாமிய சட்டம் கண்மூடித்தனமாக கண்டறிந்த மாதிரி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சட்டம் அல்ல. அப்படி நடைமுறைப்படுத்தினா ஒரு காட்டுமிராண்டி சட்டம் மாறித்தான் அது தெரியும். எல்லா தீமைக்கான அவ்வளோ வழிகளையும் திறந்து விட்டுட்டு ஒருவரை தீமை செஞ்சதுக்கு பிறகு தண்டித்தால் இது எப்படி நியாயப்படுத்தலும் என்று கண்டிப்பாக கேட்கல. பெண்ணாம்பெரிய கல்வர்கள் எல்லாரும் தப்ப சின்னாக்களை பிடிச்சி கையை வெட்டினால் எப்படி அதை நியாயப்படுத்தலும்? அரசாங்க மட்டத்திலையும் வேறு வேறு மட்டங்களையும் பெரிய கல்வர்கள் இருக்கும்போது அல்லது இந்த பெரிய விபச்சாரிகள் இருக்கும்போது அல்லது பெரிய குலகாரன்கள் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் விட்டு போட்டு சாதாரண மட்டத்தில் இருப்பவர்களை தண்டித்தால் அது என்ன நியாயமாகும்? உங்களுக்கு தெரியும், சர்வேச ரீதியாக நாங்கள் சொன்னால் வோல் ஸ்ட்ரீட் என்ற ஒரு ஏரியா இருக்குது அமெரிக்காவில். அங்கே இருக்கிற பின்னாம்பெரிய கோடீஸ்வரர்கள் உலக பொருளாதாரத்தை இயக்குகின்ற பெரும் சக்தி அவங்கள்ட்ட இருக்குது. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அதாவது முழுக்க முழுக்க அந்த மாஃபியா நிறைஞ்ச ஒரு உலகத்தில் சுற்றி அப்படியே எல்லா தொழில்கள்லேயும் மாஃபியா நிறைந்த ஒரு சூழல்லாம் வாழ்கிறோம். இந்த சர்வேச சூழலில் பல மாற்றங்கள் உருவாகும் மட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாடு சுய தீர்மானம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பலம் பெறாத மட்டும் இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தினா எப்படி அது இஸ்லாமிய சட்டம்னு சொல்லலாம் என்றுதான் நீங்கள் சொல்லுவார். சார், இந்த சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தாத ஒரு நாடாக இருக்குது. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த சவுதி அரேபியா ஒரு இஸ்லாமிய நாடாக ஏனையவர்கள் பார்ப்பது எந்த அளவு தூரம் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன்? உண்மையில் இஸ்லாமிய நாடுன்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்வது மிகவும் பொருத்தம் இல்லாத ஒன்று. நிறைய விஷயங்கள்ல ஒன்று ரெண்டு அல்ல, நிறைய விஷயங்கள். இப்போ அங்கே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மன்னராட்சி முறை இருக்குது. இதுக்காக வேண்டி அங்கே வந்த மன்னர்கள் எல்லாரும் பிளேண்டு கருத்தல்ல. நான் என்ன சொல்ல வரேன் என்றால் அந்த முறை இஸ்லாமிய முறைமே அல்ல என்றது பொதுவாக எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், மன்னராட்சி முறைன்னா இதை சொல்ல வரேன். ஒருவர் மூத்தாயினத்துக்கு பிறகு அடுத்தவர் அவர மகன் அவர மகன் அவர மகன் என்று ஏதோ ஒரு ஒழுங்கு, மகன் ரெண்டு ஒழுங்கோ நான தம்பின்னு ஒழுங்கோ எப்படி ஒரு குடும்ப சொத்தாக மாறுவது. இஸ்லாமிய அரசு என்பது ஒரு குடும்ப சொத்தாக மாறுவது அல்லது ஒரு பரம்பரை சொத்தாக மாறுவது எப்படி நியாயம்? அது எங்கே இஸ்லாத்தில் எங்கே அனுமதிக்காது? அதே முதலாவது தவறு. ரெண்டாவது, எங்கே எல்லாருக்கும் தெரியும், இந்த அந்த நாடுகளில் சவுதி அரேபியாவில் ஷூரா ஒழுங்குன்றது சரியான ஒரு அமைப்பில் இல்லை. பேச்சு சுதந்திரம், எழுச்சி சுதந்திரம், நினச்ச மாதிரி கருத்து சொல்லலாம், இதுக்கெல்லாம் அங்கே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், அபூபக்கரானவங்களை விசாரிக்கல, உமர் ரதியல்லானவங்களை விசாரிக்கல, விசாரித்தாங்க. உதாரணமாக அபூபக்கரானவங்க முதலாவது ஸ்பீச்சிலே என்ன சொன்னாங்கன்றால், நான் தவறு செஞ்சால் நீங்கள் திருத்துங்க, நான் சரியாக செஞ்சால் எனக்கு உதவும், திருத்துங்கன்ற என்ன கருத்து, என்ன விமர்சிங்கோ, நான் தவறு செஞ்சாலும் என்ன விமர்சிங்கோ. அப்போ இதை செய்யலுமா சவுதி அரேபியாவில்? செய்யலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பகிரங்கோன்மா ஆதாரம் சொல்லி வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. எழுதவோ பேசவோ ஒன்று செய்யலாம். அப்போ ஆனால் இந்த பழைய சகாபாக்களோ அல்லது பின்னால் வந்த ஆட்சியாளர்களோ யார் காலத்திலையும் ஆட்சியாளர்கள் விமர்சிக்கலாம். அப்போ இந்த நிலைமைகள் ஒன்றுமே இல்லாத போது, சூறாவும் இல்லை, ஆட்சியாளர் விமர்சிக்கவும் இல்லாது, இந்த பொருளாதார பயங்கர பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பிறகு தவிர்க்க முடியாமலேயே வல்லரசுகளுக்கு பணிந்து போக வேண்டிய சூழல், இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் இப்படி சவுதி அரசாங்கத்தோடு இஸ்லாமிய அரசாங்கம்னு சொல்கிறது ஒரு நாளும் சாத்தியம் இல்லை. அப்படி சொன்னால் என்ன செய்வோம் என்றால், நாங்கள் கண்டிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பிழையான ஒரு பிக்சரை கொடுப்போம். இதுதான் இஸ்லாமிய அரசாங்கம், பிழையான ஒரு பிக்சரை கொடுப்போம். நாங்கள் ஒரு நாளும் அந்த பிள்ளை செஞ்ச குற்றத்துக்கு அவங்க தாயும் தந்தையும் அவனை அனுப்பினதுதானே காரணம்னு சொல்லி யாருன்னு சொன்னால், நான் சொல்ல வரேன் என்றால், ஒரு நாளும் ஒரு குற்றத்துக்கான அந்த பிள்ளை ஏன் போன சவுதிக்கு என்றால் வறுமை தான் காரணம். வறுமைக்கு யார் காரணம்? அந்த வறுமையை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து காரணம், நாங்கள் எல்லோரும் காரணம். அதாவது மூதூர் சமூகம் காரணம், இலங்கை முஸ்லீம் சமூகம் காரணம், இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு நீக்குவதற்கு ஜக்காத் மன்றங்கள் ஒன்று செல்வதற்கு சேர்ந்து பேசுவதற்கு கார நடவடிக்கைகள் ஒன்றும் எடுக்காதான் காரணம். அந்த பிள்ளை மட்டும், அந்த பிள்ளையில தள்ள மட்டும், அந்த குடும்பத்தில் தள்ள மட்டும் நாங்கள் குற்றத்தை சுமத்த இயலாது, எல்லாரும் சேர்ந்து காரணம். அப்போனவே எல்லாரும் சேர்ந்து காரணமாக இருந்துட்டு அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை மட்டும் குற்றஞ்சாட்டி நீங்கள்
அனுப்பிக்க கூடாது. அந்த குழந்தைய அங்கே அனுப்பாமல் அவங்க என்ன செய்யலாம், எப்படி அவங்க வாழ்றது? அப்போ என்ன செய்யணும் என்றால் சூழல் அவங்கள ஒத்துழைச்சிருக்கணும். இப்போ கூட நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இந்த இப்போவும் சரிச்சப்பட்டு கொள்கிறோமே தவிர, சரியாக பிரியான சரிச்சப்பட்டு கொள்கிறோமே தவிர, இப்போவாக திரும்ப நாங்கள் யோசிக்க தொடங்கல்ல இப்படியான ரிசானாக்கள் திரும்பி திரும்பி போகாமிக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு எப்படி பைத்து சக்காத்தை ஒழுங்குபடுத்தலாம், எப்படி இலங்கைக்கிற எல்லா பைத்து சக்காத்து மீது ஒரு டிஸ்கஷனாக மாற்றலாம் என்று நாங்கள் வரல, இன்னமும் வரல. இன்னமும் அதை பேசி பேசி சண்டை பிடிச்சி பிடிச்சிக்கிறோம். இந்த பிரச்சனை இந்த ஏற்கனவே சொன்னது போல் இப்படியா ஒரு ஒரு இப்போ ரிசானா நஃபீக் மாதிரி ஒரு புள்ள மூத்தாயினா தான் எல்லோரும் உதவி செய்யும். மூத்தாயினத்து பிறகு நான் வீடு கட்டி தாரன், நான் காசி தாரன், நான் லட்சக்கணக்கில் தாரன் சொல்கிறேன். நேரத்தோடு யோசிக்கணும். அப்போ இப்படி நிறைய பேர் அந்த மூதூரில் இருப்பார்கள், கிண்ணியால் இருப்பார்கள், தீங்கோல் இருப்பார்கள், அக்குறுநியில் இருப்பார்கள், இன்னும் பல ஊர்கள் இருப்பாங்க. அப்போ அது ஒரு நாளும் ஒரு பெண், ஒரு நாளும் ஒரு பாப்பா, ஒரு உம்மா தண்டை 17 வயசு பிள்ளையே 16 வயசு பிள்ளையே ஒரு நாள் சவுதிக்கு அனுப்பாது, நிர்பந்தத்துக்கு உட்பட்டே தவிர. இது இயல்பான ஒரு விஷயம். அப்போ அந்த நிர்பந்தத்துக்கு உட்பட்டுறேன்னா அவ்வளோ கஷ்டம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆம்புலை சவுதி போகிறதுக்கு சரி கஷ்டப்பட்டுத்தான் போகும், தொழில் தேடுறது சரியான கஷ்டம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஹவுஸ்மேட்டாக போகிற லேசி, எனவே தானே அவங்க அப்படி அனுப்பி வச்சாங்க, தவிர்க்கலாம். அப்போ எனவே என்ன செஞ்சுருக்கோணும், நாங்கள் முதலாவது என்ன செஞ்சுருக்கோணும், எங்கள் நாட்டில் இருக்கிற பைத்து ஜக்காத்தில் இன்னும் கவனமாக ஓர்கனைஸ் பண்ணப்படுவோம். ரெண்டாவது, பைத்து ஜக்காத்தில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு வலை அமைப்பு, ஒரு ஒழுங்கொண்டு வரணும், ஒரு பொது நிதியம் ஒன்று எல்லா பைத்து ஜக்காத்தையும் சேர்த்து உருவாக்கப்படும். மிகவும் வறுமைப்பட்ட கிராமங்களை கவனிப்பதற்காக வேண்டும். பிற பைத்துல் மால்கள் நிறைய இடங்கள் இருக்குது. திரும்ப இலங்கையிலையும் கூட பின்னாம்பெரிய பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சூழலெல்லாம் கடந்து தான் இப்படியான ஏழைகள் அங்கே போக வேண்டி வருது. பெருமை அந்த ஏழைகளில் மீது மட்டும் குற்றத்தை சுமத்துவது தவறான ஒன்று. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்றால், இஸ்லாமிய சட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வேலைகளை நாங்கள் எங்களை அறியாமல் ஈடுபட்டக்கூடாது. உதாரணமாக, நாங்கள் ஒரு நாளும் சவுதி அரசாங்கத்தோட எதிர்ப்புக்கு பேசுகிறதல்ல, அல்லது சவுதி அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு சொல்கிறதல்ல, அல்லது சவுதியில் இருக்கிற உலமாக்களை குறை சொல்கிறது இங்கே நோக்கம் இல்லை. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னால், இஸ்லாத்தை பாதுகாக்கணும், சவுதி எல்ல பாதுகாக்கணும், நாங்கள் அல்ல சவுதி உலமாக்கள் எல்ல பாதுகாக்கணும், இஸ்லாத்தை பாதுகாக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், முழுக்க பிபிசியில் பேட்டி கண்டு, அங்கே பேட்டி கண்டு, அந்த இன்டர்நெட், இந்த ஃபேஸ்புக், அங்கே இது எல்லாம் கண்டு முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையை எடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தையே, இஸ்லாமிய சட்டங்களையே மிக மோசமாக கொச்சைப்படுத்தி சொல்கின்ற அமைப்பு இருக்குது. உதாரணமாக, கழுத்து வெட்டின அந்த படத்தையும் கூட ஃபேஸ்புக்குகளை போட்டு எல்லாரையும் பார்க்க கொடுத்துருக்கு. இதுதான் காட்டுமிராண்டி சட்டம் காட்டுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லோரும் எப்படி நடந்து கொள்ளணும்? அப்போ உண்மையை பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் உட்படும். சவுதிக்கு சப்போர்ட் பண்ணுறதோ, சவுதிக்கு எதிர்ப்பாக இருக்கிறதோ அல்ல இங்கே நோக்கம். மட்டுமே இஸ்லாம் என்ன சொல்லுது இந்த கருத்து நாங்கள் சொல்லணும். இன்னொரு விஷயத்தை பாருங்கோ, இப்போ ரிசானா நஃபீக்கில் பாஸ்போர்ட்டில் வயதை கூட்டி காட்டித்தான் சவுதிக்கு அரபி அனுப்பியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் குற்றவாளி? ரிசானா நஃபீக் குற்றவாளி அல்லையே. அப்போ எனவே என்ன செய்யணும் என்றால், இந்த ஏஜெண்ட்டுகளை, இந்த வெளிநாட்டு தொழிலுக்கு அனுப்புகிறவர்கள் நன்கு கண்காணிக்கப்படணும். அங்கே போய் இறங்கினதன் சவுதியில் போய் இறங்கினதன் பிறகு வாரவங்கள் நல்ல ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அந்த அரசு இங்கே நியமிக்கும், நீங்கள் இங்கே தான் ஏஜெண்டாக இருக்கணும்னு சொல்லி. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் சவுதிக்கு ஹஜ்ஜி போகிறதுக்கு எவ்வளோ தூரம் சிக்கலாகிக்கு, அதுக்குரிய ஏஜென்ட்டுகள் எவ்வளோ விசாரிக்கப்படுறாங்க, அதுக்கு எப்படி ஒரு ஒரு அமைச்சு இருக்குது, அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, அங்கே அதை எப்படி அனுப்பப்படுது, அங்கே எங்கே போய் தங்குறாங்கன்னு பார்க்குறாங்க, இதெல்லாமே செய்கிறாங்க. செஞ்சு தான் அனுப்புகிறாங்க. யாருக்கும் தனியாக சவுதி போயலை, ஹஜ்ஜி செய்ய போயலை, ஒரு குரூப்போடாமல் போகணும். அப்போ அதை செய்கிற நேரம் ஏன் இதை செய்யலாது? இது அதை விட கடுமையான ஒரு விஷயமே. மகரமியத்தையே இல்லாமல் ஒரு பெண், சின்ன வயசு ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வேலையை போகிறது எவ்வளோ பயங்கரமான விஷயம். அப்போ அதுக்குள்ளே பாதுகாப்பு ஒழுங்குகள் ஒன்றுமே இல்லாமல் அதை யார் செய்கிறாங்க, எந்த ஏஜென்ட் செய்தது தெரியா, அந்த ஏஜென்ட் தூய்மையானவனா, நல்லவனா, கெட்டவனா, என்ன ஒன்று தெரியா. போய் இறங்குறவர்கள் எங்கே இறங்குறாங்க சவுதியில் போய், அதை சவுதி அரசு பார்க்குறதுவா, விசாரிக்கிறதுவா, கவனிக்கிறதுவா, ஒன்றும் இல்லை. ஆனால் ஹஜ்ஜி போகிறென்றால் அதை ஏற்கனவே அனுப்போம், அங்கே ஹஜ்ஜுடைய ஏஜெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கும். பிறகு இங்கே அதை இங்கேயும் அது பல விசாரணைகளுக்கு உட்படும், பல மாதிரி பார்க்கப்படும். அப்போ அதை விட கடுமையான அது இபாதத். இது அப்படி இல்லை. அப்படியான ஒரு விஷயத்தில்
இந்த கவன இனம் இருக்கிறது இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம். எனவே அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த ரெண்டாவது நாங்கள் கவனிக்கணும். நாங்கள் இங்கே சவுதி அரசாங்கத்துக்கு குறை சொல்லணும், சவுதி உலமாக குறை சொல்லணும், அவங்களோட பிழைன்னு சொல்லணும். அதெல்லாம் எங்கட நோக்கம் இல்லை. எங்கட நோக்கம் இஸ்லாத்தை பாதுகாக்கும், அதை பிழையாக விளங்கக்கூடாது. முஸ்லீம்களும் கூட, முஸ்லீம்கள்லேயும் இந்த முஸ்லீம் புத்திஜீவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, இஸ்லாத்தோடு தொடர்பற்றவர்களுக்கு, இஸ்லாத்தை பற்றி ஆழ்ந்த அறிவில்லாதவர்களுக்கு, டாக்டர்ஸாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்ஸாக இருக்கிறார்கள், லோயர்ஸாக இருக்கிறார்கள், யூனிவர்சிட்டியில் லெக்சரர்ஸாக இருக்கிறார்கள், இவங்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தை பற்றி பெரிய தெளிவு ஒன்று இல்லை. அப்போ அவங்க எப்படி எடுப்பாங்க என்றால், இந்த அரசாங்கத்தால் கழுத்தை வெட்டினா அதுதான் இஸ்லாமிய சட்டம். எனவே இது அவங்களால சகிச்சு கொள்ளையில, இந்த சட்டத்தை பார்த்தோன்னே இது ஒரு மோசமான ஒரு சட்டம் மாதிரி தான் அவங்களுக்கு கருத்தில் படும், ஒரு காட்டு மிராடி சட்டம் மாதிரி படும். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை விட்டு இன்னும் தூரம் ஓடுவாங்க. இது என்ன சட்டம் அப்பான்னு சொல்லி, எவ்வளோ தூரம் இது பொருத்தம், தூரம் ஓடுவாங்க. அப்போ எனவே எங்களுக்கு சவுதி அரசோ அல்லது சவுதியுடைய உலமாக்களையோ குறை சொல்கிறதல்ல நோக்கம். நோக்கம் என்னென்னா இஸ்லாத்தை பாதுகாக்கிறது. அதுக்குத்தான் நாங்கள் இந்த கருத்துக்களை சொல்லவா இருக்கோம்.